ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு பேசிக் இன்டர்வியூ க்வெஸ்சனை தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ மஸ்ட் நோ கான்செப்ட் இன் வெப் டெவலப்மெண்ட். அது என்னன்னா பிளாக் விசஸ் இன்லைன் எலிமெண்ட்ஸ். இந்த க்வெஸ்சனை மோஸ்ட் ஆஃப் த பிகினர் லெவல் அண்ட் காலேஜ் லெவல் இன்டர்வியூஸில் கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட இன்டர்வியூ வரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு போனஸ் டிப்பை இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் மீ கிஷோர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா அந்த சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்லைன் விசஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அது ஒன்றும் இல்லைங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் டாக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். அந்த டாக்ஸ் ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத வச்சு டூ கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு பிளாக் அண்ட் இன்லைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் வந்துட்டு எய்தர் பிளாக் எலிமெண்ட்டாக இருக்கும் இல்லைனா இன்லைன் எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் எலிமெண்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த பிளாக் எலிமெண்ட்ஸில் வந்துட்டு ஃபோர் திங்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா வந்துட்டு இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் எப்பயுமே வந்துட்டு ப்ரௌசரோட ஹோல் வித்தையும் ஆக்குப்பை பண்ணிக்கும். ஈவந்தோ இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு சின்ன பார்ட்டாக இருந்தால் கூட அது வந்துட்டு ஹோல் ப்ரௌசர் வித்தையும் ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு எப்பயுமே புது லைனில் தான் ஆரம்பிக்கும். இது வந்துட்டு வேறு எலிமெண்ட்ஸ் பக்கத்தில் எப்பயுமே வராது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ்க்குள்ள அதர் பிளாக் எலிமெண்ட்ஸும் கொடுக்கலாம், ஆர் வந்துட்டு இன்லைன் எலிமெண்ட்ஸும் கொடுக்கலாம். ஸோ இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ்க்குள்ளே எந்த எலிமெண்ட்ஸ் ஆனாலும் கொடுக்கல, எல்லாமே சப்போர்ட் ஆகும். அண்ட் ஃபைனல் பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு மார்ஜின் நாலு சைடுமே இருக்கும். டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் அந்த நாலு சைடுமே வந்துட்டு மார்ஜின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம்னா டிவ் டேக், பேராகிராஃப் டேக், ஹெட்டர்ஸ் டேக், இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்துட்டு இன்லைன் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த இன்லைன் எலிமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு நாலு திங்ஸ் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த இன்லைன் எலிமெண்ட்ஸ் எப்பயுமே வந்துட்டு அதோட வித்து மட்டும்தான் எடுத்துக்கும், இந்த ஹோல் ப்ரௌசரோட வித்தெல்லாம் எடுத்துக்காது. பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னா இன்லைன் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு எப்பயுமே நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நீங்கள் இன்னொரு இன்லைன் எலிமெண்ட்டை வந்துட்டு பக்கத்தில் வச்சிங்கன்னா அது வந்துட்டு கண்டினியூஸாக தான் வரும், இன்ஸ்டெட் ஆஃப் நெக்ஸ்ட் லைனுக்கு போகாமல் அதே லைனில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் த்ரீ என்னன்னா இந்த இன்லைன் எலிமெண்ட்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஒன்லி இன்லைன் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் அலோட், இங்கே வந்துட்டு பிளாக் எலிமெண்ட்ஸ் இந்த இன்லைன் எலிமெண்ட்ஸ்க்குள்ளே போடக்கூடாது. இது வந்துட்டு W3C ரெக்கமெண்டேஷனில் இல்லை. ஸோ நீங்கள் அது போட்டிங்கன்னா ப்ரௌசர் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணி காட்டிடும், பட் வந்துட்டு ஆனால் அது கரெக்டான அப்ரோச் கிடையாது. ஸோ அந்த ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு இன்லைன் எலிமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் கிடையாது, ஒன்லி லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த இன்லைன் எலிமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஒரு லிங்க் டேகு, ஒரு இட்டாலிக் டேகு, போல்ட் டேகு, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இதுதான் அங்கே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாக் அண்ட் இன்லைன் எலிமெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு போனஸ் டிப் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னன்னா இந்த டூ கேட்டகரிஸ் வந்துட்டு வெறும் HTML4 வரைக்கும் தான் இது கேட்டகரிஸாக பிரிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு புதுசாக HTML5 ஏழு கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க. லைக் வந்துட்டு மெட்டா டேக் கண்டென்ட், ஃப்ளோ கண்டென்ட், செக்ஷனிங் கண்டென்ட், ஹெட்டிங் கண்டென்ட், பார்சிங் கண்டென்ட், எம்படட் கண்டென்ட் அண்ட் இன்டராக்டிவ் கண்டென்ட். ஸோ இது ஏழு டைப்பாக வந்துட்டு பிரிச்சுட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேக்ஸ் பார்த்தோம்னா ஏதோ ஒன்று இல்லைனா மல்டிபிள் கேட்டகரிஸ்க்குள்ளே வந்துடும். சில டேக்ஸ் வந்துட்டு எந்த கேட்டகரிஸ்க்குள்ளும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.